ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷாம்ஸ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி கேரளா ஸ்பெஷல் பழமுறி. பழமுறினாலே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் தானே? அந்த பழமுறியை நம்ம வீட்டிலேயே சூப்பராக எண்ணெயே குடிக்காமல் செஞ்சால் எப்படி இருக்கும்? வாங்க, நான் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டான பழமுறியை நீங்களும் செய்யலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கால் கப்பு அளவுக்கு அரிசி மாவு, அரை கப்பு அளவுக்கு இட்லி மாவு. இட்லி மாவோ தோசை மாவோ நீங்கள் எதுனாலும் சரிதா, அது ஒரு அரை கப்பு எடுத்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக வேணாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 1 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சோடா மாவு, 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாவில் நம்ம தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். அந்த தண்ணி ஊற்றும் போது தான் நம்ம கரெக்டான மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். எனக்கு வந்து 1 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நம்ம மைதா மாவு அளந்தோலையோ அந்த கப்பில், நீங்கள் எந்த கப்பு எடுத்தாலும் சரிதா, அந்த கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணியோட அளவு 1 1/2 கப்பு தான் ஆகுமா அப்படின்னு சொன்னால் கிடையாது, உங்களுக்கு கூடவும் ஆகலாம் குறையும் ஆகலாம். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுடைய இட்லி மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றுற தண்ணியோட அளவு கம்மியாக ஊற்றினா போதும். உங்கள் மாவு வந்து கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி பிசைகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியே பிசைஞ்சிருங்க. ஏன்னா இந்த மாவை நம்ம கரெக்டாக பிசைஞ்சாதான் எண்ணெய் குடிக்காமலையும் நம்மளுக்கு அந்த மேலே வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகி புஸ்ஸுன்னு வரும். நம்மளுக்கு இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு மாவு. இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஸ்பூன் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மாவோட பதம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம எடுத்து ஊற்றும் போது பார்த்தீங்களா, இந்த பக்குவத்தில் இருக்கணும். ஸ்பூனை திருப்பி பாருங்களேன், நம்மளுக்கு வந்து அந்த மாவு வந்து வலிஞ்சு உடனே ஓடலை, அப்படியே நிற்கிது. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக நேந்திரம் பழத்தை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 3 பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழமாக இருந்தால் தான் பழமுறி வந்து ரொம்பவே ருசியாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். நல்லா தோல் இன்னும் உங்களுக்கு கருப்பாக அரிச்சு வச்சுங்களேன், ரொம்பவே இன்னும் இனிப்பாக இருக்கும். இப்போ நம்ம இந்த நேந்திரம் பழத்தை கட் பண்ணிடலாம். இப்போ இது நல்ல பெருசாக இருக்குது. கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீளமாகவே பெருசாக போடுவாங்க. நம்ம அவ்வளோ பெரிய கடாய் எண்ணெய் ஊற்றி வீட்டில் செய்ய மாட்டோம் இல்லையா. நான் 2 கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா 4 5 போட்டுருவாங்க நம்மளுக்கு கடையில். நம்ம வீட்டிலன்றனால நான் இதை 3 கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பழத்தை கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக கட் பண்ணி நம்ம செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பழம் ரொம்ப அதிகமாக இருந்தாலே நம்மளுக்கு பழம்பொறி இன்னும் ருசியாக இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி நான் எல்லா பழத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வாங்க நம்ம போய் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா காய விடுங்க. ஃப்ளேம் வந்து ஹைலே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம 1 பழத்தை எடுத்து மாவில் போட்டுடலாம். இந்த ஸ்பூனை வச்சு நான் மாவை வந்து ஃபுல்லாக அந்த பழத்தில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணிடுறேன். அதே ஸ்பூனை வச்சு எடுத்து நான் பழம்புரியை நான் எண்ணெயில் போட்டுறேன். எண்ணெயில் போட்ட உடனேயே நம்ம ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பழம்புரியை நம்ம கரண்டியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி நம்ம தள்ளி விட்டே இருக்கணும். மேலே எண்ணெய் ஊற்றிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது அது கீழேருந்து மேலே எலும்பி வந்துடும் பாத்திரத்துலேருந்து. இப்போ இது 2-3 நிமிஷத்துலேயே நீங்கள் நல்லா வேக ஆரம்பிச்சிடும். அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடு நல்லா வெந்துருச்சு, திரும்ப நீங்கள் திருப்பி போட்டுடலாம். இப்போ இது 1/4 வாசி வெந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நாம்
இதை வந்து கையில் பஜ்ஜி நம்ம போடுற மாதிரி எப்படி போகலான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கையில் நீங்கள் எடுத்து நல்லா ரெண்டு பக்கம் முக்கி விட்டுட்டு அப்படியும் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி போடலாம். நீங்கள் ஸ்பூனால் எடுத்தும் போடலாம், இந்த மாதிரி நீங்கள் கையிலையும் எடுத்து போடலாம். இந்த பக்குவத்திலையே நான் எல்லா பழம்புரியும் சுட்டு எடுத்துக்கிறேன். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு பழம்புரி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். Thanks for watching.